அவர்களின் திருவுருவ சிலை திறப்பு நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ளார் மாண்புமிகு இந்திய குடியரசு துணைத் தலைவர் அவர்கள். மாண்புமிகு இந்திய குடியரசு துணைத் தலைவர் அவர்களை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வரவேற்று மகிழ்கிறார்கள். தமிழ்நாட்டு வரலாற்றில் கடந்த அரை நூற்றாண்டு காலத்தின் நிரந்தர தலைப்புச் செய்தியாக இருந்தவர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள். ஓமந்தூரார் வளாகத்தில் அமைக்கப்பட்டுள்ள இந்த பிரம்மாண்ட கட்டடம் உட்பட நவீன தமிழ்நாட்டின் உட்கட்டமைப்பை உயர்த்தியவர் முத்தமிழறிஞர் கலைஞர். நவீன தமிழ்நாட்டின் சிற்பி என வர்ணிக்கப்படும் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களின் திருவுருவச் சிலை திறப்பு நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்துள்ள மாண்புமிகு இந்திய குடியரசு துணைத் தலைவர் அவர்கள், மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர், மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர், மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர், தமிழ்நாடு அரசின் தலைமைச் செயலாளர் என சிறப்பு விருந்தினர்கள் அனைவரையும் வருக வருக என அன்புடன் வரவேற்கிறோம். We warmly welcome our Honorable Vice President of India, Honorable Chief Minister of Tamil Nadu, Honorable Minister for Water Resources, Honorable Minister for Public Works, Tamil Nadu Chief Secretary and all special guests to this historical event of unveiling the statue of architect of modern Tamil Nadu, Dr. முத்தமிழறிஞர் கலைஞர். ஓமந்தூரார் வளாகத்தில் 5400 சதுர அடி பரப்பளவில் 12 அடி உயர பீடத்தில் 16 அடி உயரத்தில் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களின் வெண்கல திருவுருவச் சிலை திறந்து வைக்கப்பட உள்ளது. Now our Honorable Chief Minister will felicitate our Honorable Vice President of India. மாண்புமிகு இந்திய குடியரசு துணைத் தலைவர் அவர்களுக்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் புத்தகம் வழங்கி சிறப்பு செய்வார்கள். தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்கள் சிறப்பு செய்வார்கள். மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர் அவர்களுக்கு மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்கள் சிறப்பு செய்வார்கள். தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை செயலர் அவர்கள் தமிழ்நாடு அரசின் தலைமைச் செயலாளர் அவர்களுக்கு புத்தகம் வழங்கி சிறப்பு செய்வார்கள். Our Honorable Chief Minister wished to unveil the statue of great visionary leader Dr. முத்தமிழறிஞர் கலைஞர் by inviting yet another visionary leader, the Honorable Vice President of India, to pay the biggest tribute to the friendship emoted between the two legendary leaders. This is one more memorable addition to this historical event happening today. We warmly welcome our Honorable Vice President of India to unveil the 16-foot statue of our great leader, Dr. முத்தமிழறிஞர் கலைஞர். ஒவ்வொரு நாளும் காலையும் மாலையும் வந்து தான் தொட்டு தொட்டு பார்த்து கட்டிய கட்டடம் என முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் பெருமிதத்துடன் கூறிய ஓமந்தூரார் வளாகத்தில் இதோ அவரது வானுயர்ந்த திருவுருவச் சிலை மாண்புமிகு இந்திய குடியரசு துணைத் தலைவர் அவர்களின் திருக்கரங்களால் திறந்து வைக்கப்பட்டுள்ளது. Now we request the dignitaries to pay floral tribute to the portrait of Dr. முத்தமிழறிஞர் கலைஞர். முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களின் திருவுருவப் படத்திற்கு சிறப்பு விருந்தினர்கள் மலர் தூவி மரியாதை செலுத்துவார்கள்.
2010 ஆம் ஆண்டு மார்ச் 13 அன்று ஓமந்தூரார் வளாகம் எனும் மாபெரும் கனவு நிறைவேறியது. இதோ இப்போது கலைஞர் அவர்களின் மனதிற்கு நெருக்கமான இடத்தில் அவரின் வானுயர்ந்த சிலை. முத்தமிழறிஞர் கலைஞர் அடைந்த உயரங்களும் தமிழ் நாட்டை, தமிழ் மொழியை, தமிழர் பண்பாட்டினை அவர் உயர்த்திய உயரங்களும் அளவில் அடக்க முடியாதவை. அத்தகைய தலைவருக்கு வானுயர சிலை எழுப்பிய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை உரித்தாக்குகிறோம். To express our gratitude and thanks to our Honorable Vice President of India and Honorable Chief Minister of Tamil Nadu. All your presence made this moment more enlightening. Thank you.